ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோ அதஸ்ததி தராணி பிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்வண முரீந்திர கிருபார்த்த போதம் ஸ்ரீயந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹ அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாச த்வாந்த திக்வாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. இப்போது மூலமந்திராதிகாரத்திலே மூலமந்திரத்தினுடைய அர்த்தங்களை பற்றி விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதை வச்சு வந்த திருநாமங்கள் பார்த்துருக்கோம். பொதுவாக திருமந்திரங்கள், அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள், இதையெல்லாம் ஆச்சாரிய உபதேசம் மூலமாக கேட்க வேண்டும். அதனால சுருக்கமான சில திருநாமங்கள் மட்டுமே இங்க அனுசந்தானம் பண்ற. இப்ப மூலமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பத்தி சொல்லும்போது ரெண்டு திருநாமம் இருக்கு. மூலமந்திர அஷ்டாட்சர பத தத்வார்த்த விசேஷ வித்து ஒரு திருநாமம், மூலமந்திர மகாவாக்கிய யோஜனா தசகாதரஹா இன்னும் ஒரு திருநாமம். 958வது திருநாமத்துல மூலமந்திர அஷ்டாட்சர பத தத்வார்த்த விசேஷ வித்து, மூலமந்திரத்தின் 8 அக்ஷரங்களுக்கும் பதங்களுக்கும் உண்மையான அர்த்த விசேஷங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம் இந்த திருநாமத்தில். சுவாமி தேசிகன் வந்து மூலமந்திர அதிகாரத்துல இந்த மூலமந்திரத்தினுடைய 8 அக்ஷரங்களுக்குமான அர்த்தங்களை தனித்தையா சொல்றார். திருவஷ்டாட்சரம் அப்படின்னு பெயர், நீ திருவெட்டெழுத்து அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்ற. அதுல ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமே பெயர், ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமே இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் சொல்ற. முதல்ல பிரணவம் இருக்கு. அந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். ஒரு பிரணவத்துக்குள்ளேயே 3 அக்ஷரம் இருக்கு. 3 அக்ஷரத்தை சேர்த்து வச்சு பிரணவம் வருது. அதனுடைய அர்த்தத்தை சொல்லும் போது பகவானுக்கே நான் வியாசன், பகவானுக்கே நான் சேஷன் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் நமோ அப்படின்னு சொல்ல ந மகா இல்ல ரெண்டு இருக்கு, 2 அக்ஷரம் இருக்கு. ந அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், மகா அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ பணவத்துல என்ன அப்படின்னு கேட்டா, நான் பகவானுக்கு சேஷன் தாசன், எனக்கு இல்லை, நான் பகவானுக்கு தாசனே தவிர எனக்கு தாசன் இல்லை என்று அர்த்தமாச்சு. அப்போ சுவாதந்திரிய நிவிருத்தி, நான் எனக்கு தாசன் அப்படின்னு நம்ம இத்தனை நாள நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளால நம்ம சுதந்திரமா எல்லா காரியமும் செய்ய முடியும். உட்காரன்னா உட்கார முடியும், இல்லைன்னா நிற்க முடியும். நம்ம என்ன சொல்றதோ அதை நம்ம உடம்பு கேட்டு இருக்கு. அதனால மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு சுவாதந்திரியம் மனசுல தோணிண்டே இருக்கும். அவனுடைய சரீரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஈஸ்வரன். என் சரீரம் நான் எதை சொன்னாலும் கேட்கும், போனா போகும், இல்லைனா நிற்கும், உட்காரனா உட்காரும், படுத்துக்கோனா படுத்துக்கும், அடினா அடிக்கும். எல்லாம் நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செய்யற மாதிரி ஒரு சரீரத்தை பெருமாள் வந்து நமக்கு கொடுத்துருக்க. இந்த சரீரம் இப்படியே நமக்கு விஜயமாக, நமக்கு சேஷமாக இப்படியே இருக்கிறத பார்த்து நமக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, ஓ நாம தான் சுதந்திரன் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா அது உண்மையில அப்படி கிடையாது. இந்த சரீரத்தை இந்த ஆத்மாவை ரெண்டையும் சேர்த்து வச்சு இதை இயக்கக்கூடியவன் பகவான். எப்படியானா ஒரு குதிரைய வண்டியில பூட்டி வச்சு அந்த வண்டிய சாரதியாரவன் நடத்துறானோ அந்த மாதிரி இந்த குதிரை தான் ஆத்மா, இந்த வண்டி தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவில பூட்டி வச்சிருக்கான். இந்த ஆத்மாவை இதுல பூட்டி வச்சு இதை நடத்துறவன் அவன். குதிரை தானே வண்டி இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்மா தான் இந்த சரீரத்தை அழிச்சுன்னு போகும். அது அப்படிதான் இருக்கும். ஆனா ரெண்டுமே செய்யறவன் வந்து
சாரதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். அதனால நாம எனக்கு சுவாதந்திரம் இல்லை, நான் எனக்கு தாசன் இல்லை, எனக்கும் சேர்த்து வச்சு தாசன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறது ஒரு பெரிய தத்துவம். இது திருமந்திரத்துல முக்கியமா இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருமந்திரத்துல சொரூப ஞானம் பிறந்து அப்படிங்கிறான். திருமந்திரத்துல இந்த சொரூப ஞானம்ங்கிறது நல்லா தெரியும். இது சொரூபத்தை காட்டக்கூடிய கண்ணாடி இந்த திருமந்திரம்ங்கிறது. ஏன்னா நம்மளுடைய சொரூபம் நமக்கு தெரியும்னா கண்ணாடியில பார்த்தா தானே தெரியும், வேற நேரம் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம முகம் எப்படி இருக்குது அப்படிங்கறது கண்ணாடியில பார்த்தா தெரியும். அத மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டுற கண்ணாடியா அந்த திருமந்திரம். ஆத்மஸ்வரூபத்தை நேரம் சரியா தெரிஞ்சுக்க முடியாத போது திருமந்திரம் வந்து அதை காப்பிக்கிறதா, நான் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், அது இல்ல அப்படின்னு. மகா, நான் எனக்கு சுதந்திரம் இல்லை. கண்ணபுரம் கண்ணபுரம் ஒன்று உடையாளுக்கு உரிய கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு நான் தாசன் அப்படிங்கிற திருமங்கியாதான். கண்ணபுரம் ஒன்று உடையாளுக்கு உரியேன், மற்றொருவருக்கு உரியேனோ, வேற யாருக்காவது நான் தாசனோ இல்லையே அப்படின்னு அதையும் சொல்லணும். இப்போ பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும் போது அகாராசமா இருக்கக்கூடியவன் பகவான், அந்த பகவானுக்கே நான் தாசன் அப்படின்னு சொல்லும் போது பகவானுக்கே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல பகவானுக்கே தாசன், வேற ஒருத்தருக்கு தாசன் இல்லை. இது என்னன்னு கேட்டா இந்த சரீரத்துல இருக்கும்போது இன்னும் பல பேருக்கு நாம தாசனாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆபீஸ்க்கு போனா அங்க ஒரு எஜமான் ஒருத்தர் இருக்கார், அவரு கீழ இருக்க வேண்டியதா இருக்கு. ஆத்துக்கு போனா இங்க பெரியவா இருக்கா, அவருக்கு கீழ இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் வேற எங்க வெளியில போனா அந்தந்த இடத்துல அதிகாரிகள், பேங்க்கு போனோம்னா பேங்க் அதிகாரி தான் நமக்கும் அதிகாரி, அங்க கடைக்கு போனோம்னா கடையில போய் என்ன சொல்றாரோ அதுதான். ஓகே, அப்ப அங்கங்க போனா நமக்கு எல்லாம் மேல மேல பெரிய மேம்பட்டவர்கள்லாம் இருக்கா, இப்ப அவளுக்கு நம்ம இருக்கோமோ அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையில அதுவும் கிடையாது, அதுவும் ஔபாதிகம். ஔபாதிகம்னா இதெல்லாம் வந்து கர்மாதீனமா வந்ததே தவிர உண்மையில இதெல்லாம் கிடையாது. உண்மையில ஆத்மாங்கிறது இவ்வாறு யாருக்கும் தாசம் இல்லை. உண்மையில ஆத்மாங்கிறது தனக்கே கூட சுதந்திரனும் இல்லை. உண்மையில ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கா, ஏன்னா எம்பெருமான் தான் அவ்வாறு அந்தந்த இடத்துல வச்சு வச்சிருக்காங்க. இவர் இவர்களை வச்சு இவர் இவர்களை ஆளும்படியாகும், இவர்களை கொண்டு அவன் வைத்தா. அதாவது ஒரு எஜமான் ஒருத்தன் அந்த வேலைக்காரன் ஆண்டன் இருக்கான்னு வச்சுப்போம், அந்த எஜமானுக்கு தாசனாக வேலைக்காரன் இருக்கான்னு வச்சுப்போம். ஆனா அது வேலைக்காரனால எஜமானுக்கு பலன்கிறது உண்டு இல்லையோ, அதுவும் உண்டு. எஜமானால வேலைக்காரனுக்கு பலன்கிறது உண்டு, வேலைக்காரனால எஜமானுக்கு பலன்கிறது உண்டு. அதனால அவ்வளவுக்கு பரஸ்பரம் இந்த மாதிரியாக ஏற்பாடு எல்லாம் நடக்கு. இதெல்லாம் கர்மாத்தியம், மொத்தமே கர்மத்தினாலே நடக்கிறது. அந்த கர்மத்தை அந்த கர்மத்தை அந்த பலனை கொடுத்து அந்த லோக யாத்திரையை அழகா நடத்தக்கூடியவன் எம்பெருமான். அதனால உண்மையில அவனுக்குதான் எல்லாருமே தாசர்கள். மொத்த பேரும் அந்த எஜமானோ இந்த வேலைக்காரனோ இவனோ உட்பட எல்லாரும் அவனுக்கு தாசர். அதான் சொல்ற நவாரே பத்திஷ்காமாய பதிஸ்திரியோபவதி, ஆத்மரஸ்துகாமாய பதிஸ்திரியோபவதி. ஒரு பத்தியானவன் பத்னிக்கு பிரேமா இருக்கான் அப்படின்னா அது பத்தியனுடைய சங்கல்பத்தானும் இல்ல, அது பத்னியனுடைய சங்கல்பத்தானும் இல்ல, இவன் இவருக்கு பிரியமாக இருக்கட்டும் அப்படிங்கிற பகவானுடைய சங்கல்பத்தானே அது நடக்கிறது அப்படின்னு யாஜ்ஞவல்க்கர் பிராமணத்துல அழகாக வரும். நவாரே பத்னிஷ்காமாய, பத்தியனுடைய இஷ்டத்துக்காக இல்ல, அவருடைய சங்கல்பத்துக்காக இல்ல, பத்னியுடைய சங்கல்பத்துக்காக பத்னியை பிரியமா இல்ல, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வித்தத்தினுடைய சங்கல்பத்தினால வித்தம் பிரியமா இல்ல, பைசா பிரியமா இருக்கும் இல்லையோ, இது இது எல்லாத்துக்கும் பிரியத்துவம் அப்படிங்கறது பகவானுடைய சங்கல்பத்தானே விடுது. யார் யாருக்கு யார் யார் எப்போ எப்போ எப்படி எப்படி பிரியமாக இருக்கணும் அப்படிங்கறத பகவான் நிர்ணயிச்சு இருக்கிறான். அப்போ பரமப்பிரியம் யாருன்னா பகவான் அப்படின்னு அங்க சொல்றேன், ஆத்மாதான் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில பகவானுக்கு தான் உண்மையிலே எல்லாரும் தாசர்கள், நிருபாதிக தாசர்கள், சுவாபாவிகமான தாசர்கள். தாசர்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒத்துழைந்தாலும் ஒத்துக்காட்டாலும் ஒரு காரணமும் இல்லாமல் பகவானுக்கு தான் தாசர்கள். மற்றெல்லாம் காரணத்தினாலே ஏறிட்டு வச்சுக்கிறது மொத்தவுமே. திடீர்னு வேணா பதில் விட்டு போயிடுவா, நீ ஒண்ணும் இல்ல, நீ எனக்கு தாசன், நீ எனக்கு எதுவும் இல்ல, நானும் உனக்கு தாசன் இல்ல, சண்டை போட்டு வந்துடுவான் அப்படியே நடக்கும். ஆனா இது அப்படி சண்டை போட்டாலும் தாசன் தான், பகவான் கிட்டே போய் சண்டை போட்டா சொன்னா உனக்கு தாசன் இல்லை அப்படின்னா. அப்ப என்ன கேட்டா இவனை இப்படி தாசன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பகவான் தான் வச்சிருக்கான். அதுவும் அதனால அதுவும் பகவத் சங்கல்பத்தினால்தான் எல்லாம் நடக்கும். அதனால பகவானுக்கே தாசன், வேற யாருக்கும் தாசன் இல்லை அப்படிங்கிற அங்கீகரிச்சது. சரி, வெளியில யாருக்கும் தாசன் இல்லைன்னா அப்ப நான் சுதந்திரனும், யாருக்குமே தாசன் இல்லைன்னு சொன்னோம்னா அது கிடையாது, நான் சுதந்திரனும் இல்லை, நான் பகவானுக்கு மட்டுமே தாசன் அப்படிங்கிறது ந மகா அப்படின்னு கிடைக்கிறேன். அப்புறம் நாராயணாய அப்படின்னு இருக்கு, நாராயணன் பொருட்டேன்னு அர்த்தம்.
செய்யற கைங்கரியங்கள் எல்லாம் நாராயணன் பொருட்டு இருக்கு. அந்த சொரூபத்தை சொல்லியாச்சு முதல்ல. இப்ப பலனை சொல்றேன். பலன் என்னன்னா பலன் பகவானுக்கு தான், அவனுக்கு கைங்கரியம் செய்யறது தான் எதுவானாலுமே அப்படிங்கிறது இங்க இருக்கு. சொரூபத்தை சொல்லும் போது ஆத்மஸ்வரூபம்ங்கிறது பகவானுக்கு சேஷத்துவங்கிறது ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம சாஸ்திரங்கள். இது சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆத்மானா அதை பிரிச்சு பகவானுக்கு சேஷங்கிறத விட்டு பிரிச்சு ஆத்மாவை நம்ம நினைக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆத்மா இருக்கவே இருக்காது. பகவானுக்கு தாசனா தான் எந்த ஆத்மாவானோ அவன் இட்டபடியாக அவனுக்கு தாசனா தான் மொத்த பேரும் இருந்தாக. அதனாலதான் அந்த சொரூபத்தை காக்கிற கண்ணாடி அப்படின்னு. ஏன்னு கேட்டா அது மறந்து இருந்தா கூட நாம ஒரு ஆட்டுக்குட்டி கதை சொல்றா, ஒரு சிங்கக்குட்டி கதை சொல்ற, ஒரு சிங்கக்குட்டியானது அது குட்டிய முதல்ல குட்டியா இருக்கச்சியே அது சிங்கத்தை விட்டு தனியா வந்துருச்சு. எங்கயோ காற்ற விட்டு வெளில போயிருச்சு. அது கொடியில போய் அங்க ஒரு ஓநாய் குட்டியோட ஓநாய் குட்டிகளோட இது பழக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வர வழியெல்லாம் தெரியல. அங்கே இருந்து ஓநாய் குட்டிகளோடய அது ரொம்ப நாள் இருந்து ஒரு நாள் வந்து சிங்கம் ஒண்ணு அந்த பக்கம் வந்துதான். சிம்மத்தினுடைய கர்ஜனையை கேட்ட உடனே எல்லாம் அதுலயும் படிச்சு ஓடி போடுது. ஓனாயெல்லாம் ஓடி போடுது சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு. அப்ப இதுவும் ஓடித்தான். அப்பதான் அந்த சிங்கம் இந்த குட்டி சிங்கத்தை பார்த்து நீ ஏன் ஓடுற, நீ ஓடாத அப்படின்ட்டு. நான் ஏன் ஓடாத அப்படின்னா எல்லாம் ஓடுறதுன்னா எல்லாம் ஓடும் ஆனா நீ ஓடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீ சிங்கம், நீ ஓனா இல்ல, நீ சிங்கம் நீ ஓனா இல்ல அப்படின்ட்டான். புரியலையே இது அப்படின்னு. உடனே அந்த சிங்கக்குட்டியை கூட்டுன்னு போய் பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு, அந்த கிணத்துல உன் முகத்தை நீ பாரு அப்படின்னு முகத்தை பார்த்த அப்புறம் ஓஹோ அவா இல்ல நானே, நான் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரியாக ஆத்மஸ்வரூபங்கிறது எல்லாரும் நம்ம பழகி இருக்கும்போது அப்போ எல்லாரும் போலையும் தான் நம்மளை நினைக்க தோணும். ஆனா திருவந்தரங்கிறது நம்ம ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு காமிக்கிறது. நீ அவாளுக்கெல்லாம் தாசன் இல்ல, நீ வேற அப்படிங்கறத நமக்கு காமிச்சு கொடுக்கறதா. அதனால திருவந்தரத்திலே பிறந்து அப்படிங்கிறா. ஒரு மனுஷன் பிறக்கிறது திருவந்தரத்துல பிறக்கிறதுனா ஆத்மஜானம் அவன்கள் தானே கிடைக்கிறது. அப்பதானே அவன் பிறக்கிறான். திருமந்திரத்திலே பிறந்து துயத்திலே வளர்ந்து அப்படின்னு சொல்றான். அழகாக அப்படி ஆத்மஸ்வரூபத்தை காமிச்சது மந்திரமானது நாராயணாயா அப்படின்னா நாராயணனுக்கே அப்படின்னு சொல்லச்ச அங்கேயும் ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் இருக்குங்கிறத சொல்ற. ஒன்னொன்னுக்கு அர்த்தம் இருக்கு. நான் இல்லைன்னு அர்த்தம் இல்ல வேறானது அப்போ சேதனங்கள்னா அச்சேதனங்கள்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ நாரங்கள் அப்படின்னா எல்லாமே நாரங்கள் தான், அவன் நாராயணன், நாரங்களுக்கெல்லாம் ஆதாரமானவன் அப்படிங்கிற நாராயணன் அப்படின்னு பெருமாள் திருநாமம். அப்ப அவனை தவிர மற்ற எல்லாமே நாரம், எல்லாம் நாரவர்க்கத்திலே சேர்ந்தது அப்படின்னு கர்ப்பத்திலே வியாக்கியானங்கள்ல கூட சொல்லுவான். அதனால நீ நரனாக இருந்தாலும் சரி இல்ல மரமாக இருந்தாலும் சரி நீ நாரன்தான் இருக்கணும். நாராயணன் தான் உனக்கு ஆதாரமா இருக்கணும். நார அப்படிங்கிறதுனால சேத்தனா சேத்தன வச்சுக்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கெல்லாம் ஆதாரமாக பெருமான் இருக்கான் அப்படிங்கறது அயனம் அப்படின்னு சொல்லுங்க. அயனம் சொல்லச்சு கூட சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி தனித்தனி ஏங்கிறது தாத்துல இருந்து வந்திருக்கு, நாங்கிறது பிரத்யத்துல இருந்து வந்திருக்கு. அதாவது இன் கத் அவுட் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. இன் ஏபி போறான்னு அர்த்தம், பிரயாணம் அப்படிங்கிற மாதிரி ஏ அண்ணா போறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த அண்ணா அப்படிங்கறது இருக்கும் பின்னாடி அது வந்து உபாயம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அது யுட்பிரத்தியம் அப்படின்ற சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு யுட்பிரத்தியம் யுட்பிரத்தியம் வந்து அன அப்படின்னு ஆகும். அதனால அப்படி வந்து இருக்கு இது. அதனால எப்படி சம்ஸ்கிருதத்தில் எப்படியான பிரகிருதிக்கும் பிரத்தியத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கும் அர்த்தம் உண்டு. அப்ப ஏங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, நாங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஏங்கிறதுக்கு கதி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ந அப்படிங்கிறதுக்கு உபாயம் அப்படின்னு அர்த்தம் ஆச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா நாராயணனை அடையறதுக்கு உபாயம் இந்த நாராயணன் தான். நாராயணன் தான் உபாயமா இருக்கான், நாரர்களுக்கு உபாயமாக இருக்கக்கூடியவன், நாரர்கள் அடைய வேண்டிய உபாயமாக இருக்கக்கூடியவன், நாரர்களுக்கு பலனை அறிவிப்பவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் இதெல்லாம் சேர்த்தா கிடைக்கும். ஆய அப்படின்னா நாராயணாயா இருக்கோ இல்லையோ, ஐயா அவனுக்கே ஆகவே அப்படின்னு அர்த்தம்.
அவன் பொருட்டே அப்படின்னு அர்த்தம். அதாவது முதல்ல சொன்னது என்னன்னா அவனுக்கு தாசன் அப்படின்னு, இப்போ அவனுக்காக தாசன் அப்படின்னு இருக்கும். அவனுக்கு தாசன் அப்படின்னா அந்த தாசனா அப்படின்னா எனக்கு ஒரு லாபம்ங்கிறது கிடையாது, அது ஒரு லாபமும் அவனுக்காகவே அப்படின்னு பல சமர்ப்பம் பலனையும் அவனுக்காக சமர்ப்பணம் பண்றது. அவனே தனக்காக என்னை தன் தாசனாக ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு. அப்படி தாசனாக ஆக்கி வச்சிருக்கா அதுல அவாந்தரமா ஏதாவது ஒரு பலன் இருந்தா அது எனக்கு வரும், அது இல்லைங்கிறது கிடையாது. அதுதான் இந்த எஜமானன் வேலைக்காரங்கிற மாதிரி ஒரு எஜமானன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு சம்பளம் கொடுத்து வேலைக்காரன் நியமிக்கிறான். யாருக்காக நியமிக்கிறானா அவனுக்காக, தனக்காக தானே இவனுக்காக இல்லையே தனக்காக தானே நியமிக்கிறான். எஜமானன் தனக்காக ஒரு வேலைக்காரன் நியமிச்சு தானே அவனை ஆண்டு தானே அவனுக்கு சுவாமியாக இருந்து அதனுடைய பெரும் பலன் அப்படிங்கிறது அவனுக்கு தான் போறது. இவன் இவன் வேலை செய்யறதுனா அவனுடைய பலன் இருக்கு. அவாந்தரமான பலன் அப்படிங்கிறது வேலைக்காரன் வந்து சேரும், அது அவனுடைய பலனுக்கு அதீனமான பலன் அப்படிங்கறது இவனுக்கு வந்து சேரும். எஜமானுடைய பலனுக்கு அதீனமாக இவனுடைய பலன் அப்படின்னா வரும். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கூட இப்படிதான், ஒரு கம்பெனியில பெரிய உத்தியோகத்துல ஒருத்தர் இருக்கார், அவர் போய் ஆச்சாரியனை பார்க்க போனார். அப்படின்னா எனக்கு ஒரு சமயமே இல்லை. அப்போ எப்போ உனக்கு என்ன சமயம், உனக்கு சரஸ்நாமம் சொல்றதுக்கு எப்போ சமயம், சரஸ்நாமம் சொல்றதுக்கு சமயம் இல்லை, அங்கிருந்து வருஷத்துக்கே 10 மணி, ராத்திரி வருஷத்துக்கே 10:30 மணி ஆயிடுது அப்படின்னா, திருவாராதனம் பண்றதுக்கு எப்படி சமயம்னா, திருவாராதனம் பண்றதுக்கே சமயம் இல்ல, ஏன்னா காத்தால 6:30 போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னா, சந்தியானம் மத்தியானம் பண்றதுக்கு எப்ப சமயம் அப்படின்னா, மத்தியானம் பண்றதுக்கே சமயம் இல்ல, ஏன்னா மத்தியானம் முழுக்க ஆபீஸ்ல இருக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப என்ன பண்ற, காத்தால ஏதோ ஒரு பேர் பண்ணிட்டு போறோம், அப்ப சாயங்காலம் சாயங்காலம் ஏதோ சந்தியானம் பண்ணிட்டு இருந்தா போறோம், 10 மணிக்கு வந்து வந்தா வந்து சாப்பிடணும் தூங்கணும் அதான் இருக்கு. அப்ப சரஸ்நாமம் சொல்றதுக்கு சமயம் இல்ல, கோயிலுக்கு போறதுக்கு சமயம் இல்ல, வேற ஏதாவது ஜபந்த கொண்டல் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு சமயம் இல்ல, எதுக்குமே சமயம் இல்ல. ஏதோ இருக்கிற காலத்துக்குள்ள காத்தால 6:30 குளிச்சு வச்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் மொத்தம் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. அப்ப எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும், அது நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யணுமா அப்படின்னா, ஆமா நல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டாதான் நமக்கு நல்ல ஜீவனங்கிறது கிடைக்கும். என்ன மாசம் 2 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு சம்பளம் கிடைக்கிறது, இந்த சம்பளங்கிறது இவ்வளவு கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும், இல்லட்டா கிடைக்காது. அதனால இந்த சம்பளத்துக்காக நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அதுக்குதான் அந்த ஆச்சாரியர் சொன்னார், நீ வந்து எருது மாடு மாதிரி இருக்க, எருது மாடுக்கு புண்ணாக்கு சமைச்சிட்டு அது போட்டு நல்லா காத்தாலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் நல்லா வேலை வாங்குவான், அந்த மாதிரி ஒன்ன பிடிச்சு வேலை வாங்கிட்டுருக்கான். நீ சொன்ன இல்லையே அப்படி சொல்ல முடியாது, நல்லா 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறானே அப்படின்னா, அவர் சொன்னார் உன்னை இத்தனை வேலை வாங்கிட்டு உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறான்னா உன் பேர் சொல்லி அவன் எவ்வளவு சம்பாதிப்பாங்க பாக்கணும், அதான் தான் உன உட்காந்து வச்சிருக்கான். அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம் இருந்தா அவன் 1.5 லட்சத்துக்கு உன உட்காந்து வைப்பான், லேட்டா உட்காந்து வைக்க மாட்டானே. அப்ப நீ உழைக்கிறது உனக்காகவா அவனுக்காகவா அப்படின்னு பார்த்தா, பிரதான பலன் அவனுக்கு தான் போயிச்சாரு. அப்புறம் அவன் உங்ககிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவன் என்ன கொடுக்கறானோ அது கொடுக்கறத வாங்கிட்டு நீ அவனுக்காக தான் உழைச்சிருக்கே தவிர உண்மையில உனக்காக உழைக்கல அப்படின்னா அது வாஸ்தவம் தான் அப்படின்னா. நீ உனக்காக வாழணும் அப்படின்னா இந்த 1.5 லட்சத்தை பெருசா நினைக்க கூடாது, உனக்கு ஆத்ம சேவத்துக்கு என்னவோ அதை நீ பெருசா நினைக்கிற நினைச்சிட்டு உனக்காக நீ வாழ. அதுதான் பிரசலாதன் சொல்ற, ஒரு மனுஷர் வந்து ஏதாவானேவ லோகேஷின் சுவார்த்த பும்ச பரஸ்மதா, இந்த லோகத்துல என்ன யோசிச்சு பார்த்தான்னா மனுஷன் சுவார்த்தமாக தனக்காக ஏதாவது செஞ்சுக்கிறான்னு அது ஒண்ணுதான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. கணவன் வந்து ஆபீஸ்ல போய் நிறைய பைசா எல்லாம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது சுவார்த்தம் இல்ல, தனக்காக இல்ல, அது குடும்பத்துக்காக, அது அவனுக்கு அவனுடைய மனைவிக்கு அவனுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைக்கு அதுக்கப்புறம் அவாசல இருக்கக்கூடிய டிவி கேபிள் உரிமையாளர் இருக்காரு அவருக்கு அப்புறம் இபி காரருக்கு இவருக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் இவர் சம்பாதிக்கிறார் தவிர இவருக்கு மாத்திரம் கிடையாது, பாத்தமா அவனுக்கு கிடையாது. இவ்வாறுலாம் முந்தி போக கடைசியில் இவருக்கு என்ன இருக்கோ அதான் இருக்கும். அதாவது ஒரு மனைவியானவள் குடும்பத்துல இத்தனை உழைக்கிறான்னா அது சுவாசமா அவனுக்கு கிடையாது, அவ கனவுக்காக குழந்தைகளுக்காக இன்னும் யார் யார் இருக்காகோ அவ பந்துக்கள் யார் யார் இருக்காளோ அவளுக்காக எல்லாருக்கும் அவன் சேர்ந்து உழைக்கிறாள் தவிர இப்படிதான் இருக்கு. ஒரு மகனானவன் இருக்கானா அவனும் கூட அப்படிதான் இருந்துருக்கான், மகன் படிக்கிறான்னா கூட அதுவும் அவனுக்கே படிக்கிறானா அப்படிங்கறதும் சொல்ல முடியாம இருக்கு. ஏன்னு கேட்டா படிதா படிதா அப்படின்னா அவர் சொல்லி 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 அப்பா பையனை பார்த்து சொன்னார், ஏன்டா இப்படி படிதா படிதா உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு, உன்ன படி படி படின்னு சொல்லியே என் காலம் முழுக்க வேண்டியதா இப்படியே என் காலம் போயின்னு இருக்கு, நீ படிக்கிறியா இல்லையா அப்படின்னு பாத்துட்டே என் காலம் மொத்தம் போயிருந்துருக்கு அப்படின்னு நினைப்பான். அப்ப பிள்ளை சொன்னா, நீ பாக்கறியா இல்லையா பாத்துட்டே என் காலம் முழுக்க போயிருந்துருக்கு அப்படின்னா, ஏன்னா இவ படிக்கிறது முழுக்க அவளுக்கா
இவனுக்கு வேற வழி இல்ல, மார்க் எடுத்தா அவன் மார்க் எடுக்காட்டா, அப்பா கோச்சுவா கேட்டா அம்மா கோச்சுவா, இல்ல மார்க் கோச்சுவா அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ ஒரு பண்ணிட்டுதான். நீ சின்ன வயசுல இருந்தேதான் இது ஆரம்பமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே குழந்தைக்கு ஏதாவது காரியத்தை செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைக்கு தாஜா பண்ணி நீ ஒரு சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னா சாக்லேட் திருப்தி ஆடுது, ஆனா பெரியவாளுக்கு காரியம் நடக்குது. இப்படி போயிட்டு அப்போ பிரஹ்லாதன் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது லோகேஷன் சுவாசம் இல்லைங்க, சுவாசம் எங்க இருக்கு, தனக்காக பண்ணிட்டு எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்போ அவனவன் தனக்காக பண்ணிக்கிறதுனா ஒரே ஒண்ணுதான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. அது எதுனா ஏகாந்த பக்தி கோவிந்து, கோவிந்தன் கிட்ட ஒருத்தன் பக்தி பண்ணானா அது அவனுக்கு நிற்கும், அது அவனுக்கு கடைசி இவரைக்கும் கை கொடுக்கும். ஏகாந்த பக்தி கோவிந்து சர்வத்த சதீட்சம். அதனால உண்மையில சுவார்த்தம் அப்படிங்கிறது, அதாவது தனக்காக அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, எல்லாமே வெளிக்காக மெதுவாக இருக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா, அதே கணக்கிலே வச்சு பார்த்தோம்னா, இப்போ மொத்தமே நாராயணனுக்காக தான் எல்லாமே, இங்கே லோகத்தில் இருக்கிறது கூட ஏதோ கொஞ்சம். அப்போ அந்த எஜமானன் இவர் எல்லாம் சேர்த்து நாராயணனுக்காக, அந்த உண்மையை தெரிஞ்சுட்டோம்னா அதுதான் தத்துவம். நாராயணனுக்காக தான் லோகம் மொத்தமே இருந்துருக்கு. அவர் தானே சிருஷ்டிக்கிறார், அவர் தானே சிருஷ்டிச்சு இப்படி பண்ற. பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி சம்ராடிவ ஆத்மசமயாக மோதசேத்வம் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஒரு ராஜகுமாரன் ஒருத்தன் கிளி வளர்த்தான், ஒரு கூண்டுக்குள்ள கிளிய போட்டு வச்சு அந்த கிளிக்கு ஆகாரங்கள் பால், அதுக்கப்புறம் வந்து பழங்கள், இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் கொடுத்துருக்கான். அது அதெல்லாம் சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதோட இருக்குல்ல அது ராஜகுமாரனோட கிளியோ இல்லையா, அதனால அதுக்கு தங்கத்துல ஆபரணங்கள் பண்ணி கழுத்துல சின்னதா ஒரு செயினும் காலில் சின்னதா ஒரு காப்பும் இந்த கிளிக்கு அழகா போட்டுக்கான். தங்கத்தினாலேயே பத்துல துணி பண்ணி லேசா உடம்புல சின்னதா போட்டோம், அது கிளி அழகா இருக்கு. அதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் மொத்தமுங்க. இதெல்லாம் இப்படி பண்ணானே கிளி அவன் போட்டது சாப்பிட்டு அந்த அவனை கொடுத்ததுல அதெல்லாம் வச்சு அதெல்லாம் மேலே இருந்துருக்கு அந்த கிளிக்கு. இதுல சந்தோஷம் அப்படிங்கிறது கிளிக்கு சந்தோஷமா ராஜாவுக்கு சந்தோஷமா அப்படின்னா, கிளி இப்படி எல்லாம் பண்ணி அழகு பார்த்து அதை வளர்க்கிறவன் ராஜா தானே, அதனால அவன் அதை வச்சுன்னு அவனுக்கு ஒரு விளையாட்டு. இதெல்லாம் அந்த மாதிரி இந்த பரமாத்மாவுக்கு இதெல்லாம் மொத்தம் லீலா. ஒரு கிளி கிளிக்கு போக்கிய வஸ்துக்கள் ஆகாரத்திலே நாளுக்கு எல்லாம் கொடுக்கற மாதிரி பகவான் என்ன பண்றான், இந்த சேத்தனனுக்கான போக்கிய வஸ்துக்கள் ஒவ்வொருக்கு கொடுத்துதான். இல்ல நீ இதெல்லாம் அனுபவிச்சிருந்து இந்தந்த இடத்துல இருந்துட்டு இந்தந்த வஸ்து எல்லாம் போக்கியம் போகோபகரணம் போகஸ்தானம் அதெல்லாம் இந்த சரீரத்துல இருந்து இந்த இந்திரியங்கள் மூலம் இந்த வஸ்துக்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த இடத்துல நீ இப்படி இருந்துட்டு அப்படின்னு அதை அனுபவிச்சுட்டு சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டு அது இருக்கும்போது அதை பார்த்து லீலாரசம் பெருமாள் அவன் இப்படி ஏற்பாடு எல்லாம் பண்றான். லீலாரசத்தை பெருமாள் அனுபவிக்கிறான். அப்ப அந்த கிளி சாப்பிடுறது உட்பட மொத்தமே இந்த ராஜாவுக்காக தான் ஆகும், ராஜகுமாரனுக்காக ஆகும். அந்த மாதிரி இது மொத்தமே இம்பருமானுக்காக தான் ஆகும். இந்த கிளிக்கு நடுவில் வருதெல்லாம் அவாந்தரம் உள்ளுக்குள்ள வரக்கூடியது. அந்த மாதிரி இதுல பரம பிரயோஜனம் அப்படிங்கறது எம்பெருமான் தான் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும். இந்த லோகம் மொத்தமும் எம்பெருமானுடைய லீலா விபூத்தின் இதனால வரக்கூடிய லீலாரசம்ங்கிறது எம்பெருமானுக்கு, சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு சம்பாரம் வரைக்கும் மோட்சம் உட்பட எல்லாமே எம்பெருமானுடைய லீலாரசத்துக்காக தான் மொத்தமுமே இருக்கு. இதை தெரிஞ்சிருந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப மற்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மற்றது இவருக்கான இருக்கேங்கிறதோ அவருக்கான இருக்கேங்கிறதோ இதை நான் அனுபவிக்கிறேங்கிறதோ அதை நான் அனுபவிக்கிறதோ ஒண்ணும் கிடையாது, எல்லாமே பெருமானுக்கு தான் அப்படிங்கறதான் சொரூபம். அது தெரிஞ்சது எல்லாம் பெருமாளுக்காகவே நம்ம இருக்கணும், அதுதான் நமக்கு பரம ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கறதாக அந்த நாராயணாயா அவன் பொறுத்து, என் பொறுத்து நான் இல்லை, எனக்காக நான் இல்லை, என்னையும் இப்படி வச்சிருக்கோம் ஒருத்தன் அவன் பொறுத்துதான் நான் இருக்கேன் அப்படிங்கறது இல்ல ஏ அப்படிங்கறதுல அவன் பொறுத்துங்கிற அர்த்தம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு அக்ஷரத்துக்குமே ஒவ்வொரு விசேஷமான அர்த்தம் கிடைக்கிறது. சம்ஸ்கிருத பிரக்கிரியப்படி அழகாக வரும், அதை வச்சுதான் இங்க வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த அக்ஷரங்கள்லாம் சேர்த்தா பதம் ஆகும். அப்ப மூணு பதம் இருக்கு, முதல்ல பிரணவம் ஒரு பதம், நம்ம ஒரு பதம், அப்புறம் நாராயணாய அப்படின்னு ஒரு பதம். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கிடைக்கும். தனியாக மூணு பதமா பிரிச்சு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக தத்துவம் ஹிதம் பிரயோஜனம். தத்துவம் என்ன அப்படின்னா, முதல் பதம் பிரணவம் சொல்றது, தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா பகவானுக்கே நான் சேகங்கிறது தத்துவம். ரெண்டாவது ஹிதம் என்ன, நல்லது என்னன்னா நமஹாங்கிறது தான் ஹிதம். நமஹானுக்கு சேர்த்து நமஹான் சேர்த்து வச்சுன்னா என்ன ஆகும்னா நமஸ்காரம் அர்த்தம். அப்ப நமஸ்காரம் சரணாகதி, சரணாகதி பண்றதுதான் இருக்கும். பலன் என்ன, நாராயணாய அப்படிங்கிறது பலன், எம்பெருமானுக்கே கைங்கரிங்கிறதுதான் பலன். இதம் புருஷார்த்தம், தத்துவம் இதம் பலம், இது மூணையும் சொல்றதுதான் இது அப்படிங்கறது தெரியுது. அதனால முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் உபாயம் பலம் சொரூபம் இது மூணு தான் தெரிஞ்சுக்கணும்.
சுரூபம் உபாயம் படம் தான் தெரிஞ்சுக்கணும். சுரூபம் இம்பிரமானிஃபிகேஷன் உபாயம் சரணாகிதிங்கிறதும் படம் இம்பிரமானிஃபிகேஷன் தெரியுங்கிறதையும் இந்த மந்திரம் சொல்ற மாதிரி இந்திர மந்திரமும் அழகா சொல்றது இல்லையா. அதனால்தான் இந்த மூல மந்திரத்தை அத்தனை விசேஷமா சொல்றதுக்கு காரணம் இதுதான். எத்தனையோ இருக்கு, எத்தனையோ விசேஷங்கள் இருக்கு, எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, அந்த திருநாமங்களுக்கு எத்தனையோ பிரபாவங்கள் இருக்கு, எல்லாம் உண்டு. ஆனா இப்படி தத்துவம் ஹிதம் புருஷார்த்தத்தை இத்தனை அழகா சொல்ற மந்திரம் எதுவுமே கிடையாது. மனுஷன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இது மூணு தானே, தத்துவம் ஹிதம் போய் முதல்ல நீ யாரு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த பண்ணா என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், அதுதானே. இதுதானே தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். இது தெரிஞ்சுக்காம போயிருந்த பிரயோஜனம் இல்லையே. நீ யார் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தெரியும், என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு பலன் என்ன அப்படிங்கறது தெரியும். அதனால அது வரிசையா சொல்லக்கூடியது இந்த மூல மந்திரமானபடினாலே இது அவசியம். ஆச்சாரியர்கள்லாம் இதை தான் ரொம்ப உகந்திருக்கா, மற்ற திருநாமங்கள் எல்லாத்தையும் கூட இந்த மூல மந்திரம் மூலமந்திர ஜபம் இதெல்லாம் ஆச்சாரியர்கள் ரொம்ப உகந்திருக்கா. அதனால இப்படியாக ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் பதத்துக்கும் அர்த்தம் வழி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த திருநாமம் மூலமந்திர மகாபாக்கிய யோஜனா தசகாதர அப்படின்னு மூலமந்திரத்தினுடைய மகாவாக்கியங்களில் 10 வித யோஜனைகளை ஆதரித்தவர் அப்படின்னு அர்த்தம். மூலமந்திரத்தை இப்படி அக்ஷராட்சரமா அர்த்தம் பார்த்து பரம்பரமா அர்த்தம் பார்த்துருக்கணும், மொத்தமா வாக்கியமா பார்க்கணும். வாக்கியமா பார்த்தா 10 அர்த்தம் சொல்லுதார் பேசிக, 10 விதமான வாக்கியத்தை சொல்லிருக்காருங்க, 10 விதமான வாக்கியத்தை சொல்லி 10 அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. அதான் தசக யோஜனா தசகாதரா, அதே ஒரு ஆச்சரியமான விஷயம். இருக்கிற அக்ஷரமே 8 தான், ஆனா சொன்ன அர்த்தம் 10 இருக்கு, அக்ஷரங்களே குறைவா இருக்கு. இத சுவாமி அழகாக சாதிச்சிருக்க, மூல மந்திரம் மொத்தமும் ஒரே வாக்கியம், மொத்தமா சேர்த்து ஒரு வாக்கியம் அப்படிங்கிற வச்சிருந்தா அதுல ரெண்டு அர்த்தம் சொல்லிருக்க. அப்புறம் மூல மந்திரத்தை ரெண்டு வாக்கியம் அப்படின்னு பிரிச்சுங்க, அதுக்கு 3 அர்த்தம் சொல்லுங்க. அப்புறம் மூல மந்திரம் 3 வாக்கியம் அப்படின்னு வச்ச அதுக்கு 5 அர்த்தம் சொல்லுங்க. இப்படியாக 10 அர்த்தம் சொல்லுங்க. இந்த 10 அர்த்தத்தையும் ஆச்சாரிய உபதேசத்தினால தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாக இங்க திருவள்ளம் பத்திருக்கார் அப்படின்னு தெரியுது. இந்த திருமந்திரம் ஏக வாக்கியமான போது உபாயபரம் என்றும் விருத்திபரம் என்றும் ஆகும். வாக்கிய துவயமான போது சுரூபபரம் என்றும் அன்வயம் விதேக முகேன சமர்ப்பணபரம் என்றும் புருஷார்த்த பிரார்த்தனாபரம் என்றும் ஆகும். வாக்கிய திரயமான போது முதல் 2 பதமும் சுரூபமாய், மேல் பதம் புருஷார்த்தமாய், பிரணவம் சுரூபமாய், மேல் 2 பதமும் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தி பிரார்த்தனாபரம் என்றும், பிரதமபதம் சுரூபபரமாய், மேல் 2 பதமும் உபாயபரம் என்றும், பிரதமபதம் சமர்ப்பணபரமாய், மேல் 2 பதமும் பலப்பிரார்த்தனா என்றும், பதத்திரயமும் தத்துவம் உபாயம் புருஷார்த்தத்தை பிரார்த்திப்பது என்றும் இந்த திருமந்திரத்தில் வாக்கியார்த்தத்தை 10 படியாக யகா சம்பிரதாயம் அனுசந்திப்பார்கள். இப்படி சிலவற்றை பிரதானமாக அனுசந்தித்தாலும் மற்றுள்ளவையும் ஆர்த்தமாக கடவது அப்படின்னார். இந்த மூல மந்திரத்தில் அழகா இது மொத்தத்தையும் சுருக்கி வந்து கருத்து சொல்லியிருக்க, மொத்தமாக சொரூபம் உபாயம் எல்லாம் சொல்றதுதான். இப்போ உபாயபரம் விருத்திபரம் சொரூபபரம் அப்படிலாம் இங்க தனித்தனியா சொல்ற, புருஷார்த்த பிரார்த்தனாபரம் அப்படின்னு, எனக்கு இந்த புருஷார்த்தம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது புருஷார்த்த பிரார்த்தனாபரம் அப்படின்னு. அப்போ உதாரணமா இப்ப நமகான் இருக்கு, நமகாங்கிறத இந்த பிரணவத்தோட சேர்த்து வச்சுக்கோங்க, நாராயணனுக்கே தாசன், எனக்கு தாசன் இல்லைங்கிறது. இந்த நமகாங்கிறது பின்னாடி இருக்கிறது நாராயணாயா, அதோட சேர்த்து வச்சுக்கோங்க, நான் நாராயணனுக்கே கைங்கரியம் செய்வேன், பலன் நாராயணனுக்கே எனக்கு இல்லை அப்படின்னு. அப்போ பலன் கைங்கரியம் மன்னிச்ச கூட அந்த கைங்கறி பலன் கூட எனக்கு இல்லைன்னு, கைங்கரியத்தினாலே ஒரு பலன் வந்து அது எனக்கு வேணும் அப்படின்னா, அப்ப பெருமாளுக்கு ஏதோ கோயில கைங்கரியம் பண்ணி தனக்கு ஏதாவது லாபம் வாங்கிக்கிற மாதிரி, அது அப்படி இல்லை அதுவும் அவனுக்கே அப்படின்னா, இந்த ரெண்டுலையும் சேராம இது தனியா வச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம ஆனா நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தமா இருக்கும். அது சொரூபத்தை சொல்லும், இது பலன் சொல்லும், இது நடுவில் இருக்கிறது வெறும் உபாயத்தை சொல்லும், அப்ப நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தமா இருக்கும். இப்படியாக பல விதமாக அர்த்தம் சொல்லும் சொல்லலாம்படியாக இந்த மூல மந்திரம் இருக்கிறவனால யோஜனா தசகாதரஹா அப்படின்னு இதுக்கு 10 விதமான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர். இத்திருமந்திரத்தில் பாக்கிய குதிருஷ்டி மதங்களால் கலக்க ஒண்ணாத தெளிவுடையவனை பிரஜா பிராசாதம் ஆரோக்கிய யோஜனான்
பூமித்தானிவ செய்தோ யஜ்ஞான் பிராஜ்ஞ பிரபசதி என்கிறது. இந்த மூலமந்திரத்தினுடைய பத்து அர்த்தத்தையும் ஆச்சாரிய உபதேசத்தினால் நல்லா கேட்டு அதுல ஒரு தெளிவு வந்து அதை புரிஞ்சுட்டு அதை ஆதரிச்சு அதை ஜபம் பண்ணி அந்த உபாயத்தை பண்ணி தன் சொரூபத்தில நின்று பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சிறப்பா வாழ்க்கையை நடத்தினாலும் அவன் வந்து ஒரு ஏழு அடுக்கு மாளிகையில மேல இருக்கிறதுக்கு சமானம். ஏழு அடுக்கு மாளிகையில மேல இருக்கிறவன் அங்க கீழே ரோட்ல வேகமா போயிட்டு இருக்காயோ போறவாட பார்த்தானா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் போறான் அப்படிக்கும். அந்த மாதிரி மத்த சம்சாரிகள் தான் இவனுக்கு அப்படிதான் தெரியும் எல்லாரும். ஏன்னா எல்லாரும் ஓடிட்டு இருக்கா உண்டியே உடையே என்று உணர்ந்து ஓடு அப்படிங்கிற மாதிரி பைசாவுக்காகவும் மற்ற போகங்களுக்காகவும் எல்லாரும் ஓடிட்டு இருக்கா. அப்போ கீழே ரோட்ல பார்த்தானா எல்லாரும் போயிட்டு இருக்கா. ஆனா ஏழு எடுக்கு மாளிகைக்கு மேல இருப்பான், இனிமே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏழு எடுக்கு மாளிகையில இருக்கான், அவன் நல்ல ஐஸ்வர்யம் நல்லா இருக்கு. அவன் மேல இருக்கவன் அதே வேடிக்கை பார்த்துருவான், என்ன இப்படி ஓடிட்டு இருக்கு பாரு இல்ல அப்படியே சின்ன சின்னதா இருக்கு சின்ன சின்னதா ஓடிட்டு இருக்கு பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மூலவத்திரத்துல நிஷ்டையோடு கூட எவன் இருக்கானோ அவன் மற்ற பெயர்களை சம்சாரிகளை பார்க்கும் போது ஏழுக்கு மாளிகையில் இருக்கவும் கீழே பார்க்கற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருப்பான். ஒரு விளையாட்டு கஷ்டப்படுறத அவன் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு மகாபாரத ஸ்லோகம் இது. ஆனா பிரஜா அப்ராசாத மாருஷ்யோச்சு ஓடி கஷ்டப்பட்டு இருக்கேன். ஓடுறவன பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடுறவன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கா, பஸ் பிடிச்சப்பறம் ஓடுறவன் எத்தனை பேர் இருக்கா, இப்படி நிறைய பேர் சொல்லியோ. ஆனா இவன் நிம்மதியா இருக்கான், பூமித்தானி கைலஸ்தா மலையில இருந்து பூமியை பாக்குற மாதிரி பாக்குறான் இவன். ஞானேன ஹீன பசுவின் சமானா என்கிற விடத்துல ஞானம் என்கிறதும் இந்த தெளிவை ஞானேனகீனா பசுபி சமானா அப்படின்னு புராணம் சொல்றது. ஞானம் இல்லாட்டா மிருகம்தான் அப்படின்னு சொல்றது. ஞானம் இல்லாட்டா மிருகம்தான் அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும், ஏன்னா மிருகத்துக்குள்ளதான் ஞானம் இருக்கு. சில மிருகங்களுக்கு நம்ம காட்டிலே ஞானம் நிறையா இருக்கு. அவன் ஞானம் இல்லாட்டா மிருகம்தான் எப்படி சொல்ல முடியும், மிருகத்துக்கு நல்ல ஆகாரம் ஆகாரத்துக்கான ஞானங்கள் எல்லாம் மிருகத்துக்கும் தான் நிறைய செய்து வேண்டும் வேண்டாம் அப்படிங்கறதால நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப ஞானம் இல்லாட்டா மிருகம் தான் சொன்னது இந்த தெளிவே இல்ல. இந்த ஞானம் இருக்கா, சுரூப ஞானமும் உபாய ஞானமும் புருஷார்த்த ஞானமும் மிருகத்துக்கு இருக்கா, அது இல்லையே. அது இல்லாத வரைக்கும் வேற எந்த ஞானம் இருந்தாலும் நீ மிருகத்துக்கு சமான் தான். ஏன்னா சொன்ன ஆசிரியரை யோசித்தால் எல்லாம் உண்பதிலும் உறங்குவதில் தான் முடியும் அப்படின்னு அது ரொம்ப யோசிச்சு பார்த்தா எல்லாம் சாப்பிடறதுக்கு தூங்குறதுல முடியும். இது பண்ணி பண்ணி கிடைக்கல என்ன பண்ணுன்னா காற்று உண்மையா தூங்கணுங்கிறது தான் முடியும். ஆனா இந்த மூலவந்தது அதுக்கு மேல ஒரு விஷயத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சாப்பிடறதுக்கு மேல தூங்குறதுக்கு மேல ஒரு விஷயம். மற்றபடி லோகத்துல என்ன பெரிய பெரிய பட்ட படிப்பு எல்லாம் படிச்சா கூட அவருடைய பிரயோஜனங்கிறது சாப்பிடுறதுக்கு தூங்குறதுன்னு தான் முடியும், வேற எதுவும் முடிய முடியாது. அதுக்கு மேல ஆத்மஸ்வரூபத்தை பற்றி ஞானம் வரைச்சதான் மேல் விஷயம் அப்படின்னு ஒண்ணு வர முடியும். அதுக்கு மூலமந்திரம் உபயோகமா இருக்கு. ஆனா ஞானம் இல்லாதவன் மிருகம் தான் அப்படின்னு சொன்னது இந்த மூலமந்திரத்தினாலே வரக்கூடிய ஆத்ம ஞானத்தை சொன்னதே தவிர வேற ஞானத்தை சொல்லல. மற்ற ஞானங்கள்ல பார்த்தா அப்படி நமக்கு ஒரு ஞானம் இருக்கோம்னா மிருகங்களுக்கும் பல விதமான ஞானம் உண்டு. நீ எத்தனையோ விதமான ஞானம் எத்தனையோ மிருகங்களுக்கு உண்டு. அப்போ அது அது நம்மளும் இதுவும் வந்துடும், நீ மனுஷனுக்கு சமம் இல்லை அந்த மாதிரி ஆயிடும். பிரகிருஷ்டி சம்மானே நாமமானேன்னு தப்பிது கங்கா சதிவாக்சோ எத்த பண்டித உச்சிதே என்கிறபடியே மான அவமானாதிகளில் கலந்தான். அது மாத்திரம் இல்ல, இந்த மூலமந்திரத்தை இப்படிப்பட்ட நல்ல நெட்டை ஒருத்தனுக்கு நல்ல ஞானம் தத்துவ ஞானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மானம் அவமானம் எதுவும் இருக்காது. அவனை யாராவது சம்மானம் பண்ணாலும் அதுல அவன் பெருசா நினைக்க மாட்டான். அவனை யாராவது அவமானம் பண்ணாலும் அதுல வந்து மனம் நொந்து போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சு போச்சு, தெளிவது தெளிஞ்சு போச்சு. இவர் அவமானம் பண்ணபடினாலும் இவனுக்கு ஒரு தனியா ஒண்ணும் கிடையாது. இவன் சரீரத்தை குறிச்சு இவன் அவமானம் பண்ணிருப்பானா இருக்கும், அது இவனுக்கு ஒட்டாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் ஆத்மாவை குறிச்சு இவனுக்கு ஞானமே இல்லை அப்படின்னு சொல்றானா இருக்கும், அது இவனுக்கு ஒட்டாது. ஏன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டா பகவானுக்கு தான் நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டான் இவன். எனக்காக நான் இருந்தா தானே இவனுக்கு நான் பெரிய சொல்லணும், நான் எனக்காக இருக்கேன் பகவானுக்காக தான் இருக்கேன், அவனும் பகவானுக்காக தான் இருக்கான். அது தெரியாத அப்படின்னா அவன் நமக்குள்ள கணக்கு பண்ணிட்டு இருக்கான். அதனால நீ அவன் என்ன நினைக்கிறான், நீ என்ன நிந்தை பண்ணியானா அப்போ நீ என்ன நிந்தை பண்றது பகவானுடைய சங்கல்பம், நான் அந்த நிந்தையை கேட்டுக்கணுங்கிறது பகவானுடைய சங்கல்பம், அவ்வளவு. பகவத் சங்கல்பத்தையும் நடக்கிறது நல்ல கேட்டுமே, பகவத் சங்கல்பத்தையும் நடக்கிறது அப்படின்னா அது அப்படியே நடக்கட்டும். அதுபடி நடக்கிறது நியாயமான விஷயம் தான். பெருமாள் ஒன்னு அப்படி வச்சு என்ன இப்படி வச்சிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன மானம் என்ன அவமானம் என்ன அது ஒண்ணுமே கிடையாது. அதனால மான அவமானம் இது வந்தாலும் ந பிரகிருஷ்டி சங்க ந பிரகிருஷி ந தேசின் புத்தியில் வரும். அந்த மாதிரி இங்க ந பிரகிருஷி சம்மானே நவமானே அனுதப்பேன் சவை பண்டித உச்சேன். மூலமந்திரத்தில் வாண்டிக்கம் வந்தாச்சுன்னா
அவனை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாவோ மகீயதே நத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என்று இந்த திருமந்திரத்தில் யதார்த்த ஞானமும் நிஷ்டையும் உடையவனை ஆதரிக்கும் தேசத்திலும் ஒரு தோஷமும் வராது. அது மாத்திரம் இல்ல, இந்த திருமந்திரத்துல நிஷ்டை இருக்கோன்றிருக்காங்க, அவனை யார் ஆதரிக்கிறாளோ அந்த இடத்திலேயே ஒரு தோஷமும் வராது அப்படிங்கிற அஷ்டாட்சர சம்சித்தா. அஷ்டாட்சர சித்தியுடைய ஒருத்தன் இருக்கிற இடத்துல ஒருத்தனை கொண்டாடினான்னா ஆயுர்வேத வித்துகள் பிரதான வியாதிகளாக எடுத்த ராகாதிகளும் சத்துக்களுக்கு ஸ்ரீ என்று ஓதப்பட்ட ஞான சம்பத்தினுடைய சங்கோதமும் பாக்கிய தஸ்கரருக்கு நிலமில்லாத ஆத்மாபராதிகளை பண்ணும் மகா தஸ்கரார் அகங்காராதிகளும் நடையாடாது என்று ஆயிற்று. வியாதி துர்பிக்ஷம் தஸ்கரம் இருக்காது அப்படின்னா வியாதி கிடையாது, துர்பிக்ஷம் இருக்காது, திருட்டுதனம் இருக்காதுல. அது என்ன புரிய மூல மந்திரம் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான் அங்கேயும் எல்லா திருடெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இதுதான் அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்ல, வியாதி கிடையாது அப்படின்னா ராகத்வேஷ மோகம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆயுர்வேதத்திலே மகாவியாதிகளா சொல்லிருக்கிறது ராகத்வேஷ மோகம் தான், அது இருக்காது. யார் இந்த மூல மந்திரத்தை யார் ஆதரிக்கிறானோ அவனை யாரு ஆதரித்தாலோ அவளுக்கு இதெல்லாம், அவளுக்கு இந்த வியாதி இருக்காது. அப்புறம் துர்பிக்ஷம் அப்படிங்கிட்ட ஞானம், ஞானம் இல்லாம துர்பிக்ஷம்னா ஞான துர்பிக்ஷம், ஞானக்குறவுங்கிறது இருக்காது. தஸ்கரம் அப்படின்னா அகங்காரம், அகங்காரம்னா அகங்காரம்னா என்னன்னு கேட்டா இன்னொருத்தருதான் தன்னுடையதா நினைச்சுக்கிறது தான் அகங்காரம் அவங்க, இன்னொருத்தருடைய வசுவா தன்னுடைய வசுவா நினைச்சுக்கிறது தான் அகங்காரம் அவங்க, அது இருக்காது. ஏன்னா எல்லாம் எந்திரமானுடையது அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டான்னா அது இருக்காது. அதனால இந்த பத்தியான வியாதி துர்பிக்ஷ தஸ்கரங்கள்லாம் அங்க எதுவும் இருக்காது. இத்திருமந்திரத்தில் அறுதியிட்ட பொருளே விஷ்ணு வாசுதேவ சப்த விசிஷ்டங்களான வியாபக மந்திரங்களுக்கும் பொருள் அப்படின்னா, இந்த திருமந்திரத்தில் சொன்ன அர்த்தத்தை தான் வாசுதேவ துவாதசாட்சரம் சொல்றது. இந்த திருமந்திரத்தில் சொன்ன அர்த்தம் தான் விஷ்ணு சடக்ஷர மந்திரம் சொல்றது. துவாதசாட்சர மந்திரத்திலையும் வாசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படின்னா அர்த்தம். நாராயணங்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம். அங்கேயும் நமஹா இருக்கு, அதுலயும் பிரணவம் இருக்கு, அதுலயும் நமஹாங்க இருக்கு, அதுல பகவதே அப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதனால சத்வகீத புருஷார்த்தத்தை தான் அதுவும் சொல்றது. அதனால திருமந்திரத்துல சொன்ன அர்த்தத்தை தான் அதுவும் சொல்லு. அதனால விஷ்ணு சடக்ஷரத்திலையும் அங்கேயும் பிரணவம் இருக்கு, அங்கேயும் நமஹா இருக்கு, விஷ்ணுவே மந்திரம் இருக்கு. அங்க இந்த விஷ்ணு நாராயண வாசுதேவா இந்த மூணுமே வியாபகம், வியாபகம்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறது காமிச்சது. நாராயணன்னா சேத்தனா சேத்தங்கள் ஒத்துக்கும் மொத்தத்துக்கும் ஆதாரம் இருக்கான் அர்த்தம். விஷ்ணுனா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான் அர்த்தம். வாசுதேவனா வாசநாத் வாசுதேவசிய வாசுதேவ ஜெகத்ரே, ஜெகத்ரேமும் அவன் இருக்கான். சர்வபூதனி வாசோசி, எல்லாத்திலையும் வசிக்கிறான், அதனால வாசுதேவன் அப்படின்னு பெயர். அதனால பகவானுடைய அந்த பெருமையை சொல்லி தத்துவகிதத்தை சொல்றதுதான் எல்லா மந்திரங்களையும். இந்த மூலமந்திரத்தில் சொன்ன அர்த்தத்தை தான் அதெல்லாம் இருக்கு. மூலமந்திரங்கிறது வேதத்தில் சொன்ன அர்த்தம். வாசுதேவ துவாதசாஸ்திரம் விஷ்ணு சதஸ்தரமும் தாந்திரிகமான மந்திரங்கள் அதெல்லாம். இது வைதிக மந்திரம், இது மூலமந்திரங்கள். அதனால இந்த மந்திரத்திலே வந்த மந்திரங்கள் அதெல்லாம். திருவாளுடைய திருநாமத்துல ஒரு விசேஷம் ஊற்றுறதுனால அந்த திருநாமத்தை மாத்தி வேற ஒண்ணு சொல்லி சொல்றதாக உண்டு. அப்படி மகர்ஷி எல்லாம் சொன்னாலும் அப்படி பிரயோகம் ஆனது உண்டு. நாராயண நாமம் தான் சொல்லணும், விஷ்ணு நாமம் இருக்கிறாரு, வாசுதேவ நாமம் இருக்கிறாரு அப்படின்னு அறிவிச்சு சொல்லிருக்கான். அதை வச்சு சொல்லி பார்த்தோம்னா அதே அர்த்தம் வருது, அதே அர்த்தம் வந்திருக்கிறபடினால அதை உகந்திருக்காரு. இதுல நாராயணன் சொல்லிக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, நம்ம இவ்வளவு நாராயணத்தில் நாம சேர்த்தபடினால அதுவும் சேர்ந்து வந்தது. விஷ்ணுவுக்கு பகவான் வியாபித்திருக்கான வரும், நம்ம கதை வராது, இங்க அதுவும் சேர்ந்து வந்துடும் இதுல. அதனால இது கொஞ்சம் விசேஷமா இருக்கு. அப்புறம் இதேன்னு வந்ததுன்னா அப்ப பதிலுக்கு இந்த திருநாமத்தை சொல்லலாம் அப்படின்னா, ஏன் அந்த திருநாமத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டானா, அது வியாபகங்கிற அர்த்தத்தை சொல்றதுங்கிறது மாத்திரம் இல்ல. நாராயணாய விக்னஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத்தின்னு இந்த மூணு திருநாமத்தையும் எடுத்து வேத மந்திரம் சொல்றது. நாராயணன், விஷ்ணு, வாசுதேவன் அப்படின்னு மூணு திருநாமத்தையும் வேதம் விசேஷமா எடுத்து விஷ்ணு காயத்ரியில சொல்லிருக்கு. அப்ப அந்த வேதம் உகந்து சொன்ன அந்த மூணு திருநாமங்கள், அந்த மூணு திருநாமங்களை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அது தாந்திரிக மந்திரங்களாக அந்த மந்திரங்கள்லாம் வந்து அதுக்கு நல்ல பெருமையா இருக்கு. நாரதர் உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற பெருமைகள்லாம் இருக்கு எல்லாத்துக்கும். இந்த திருவஷ்டாசிரமத்திரத்தை நாரதருக்கு பகவான் பத்ரிகாசிரமத்திலே எம்பெருமான் சரஸ்வதி நாராயணன் உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது. அதனால அஷ்டாட்சரம் சித்திச்ச ஸ்தலம் பத்ரிகா. அதனால்தான் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும் போது இந்த மூலமந்திராதிகாரத்துல
ஆரம்பத்துல பதிரிகாசிரம தாபசோனு ஸ்லோகம் சொல்ற. பதிரிகாசிரம தாபசனுக்கு தான் முதல்ல சுவாமி தேசிய ஸ்லோகம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா திருஷ்டாட்சரம் விளைஞ்ச இடம் அது. அதே மாதிரி அதே நாரதர்னா கௌஸ்தவ துவாதசாட்சரத்தை ஜீவனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னா வருது. ஆக இந்த மாதிரி ரீதியில இந்த திருமந்திரத்துக்கு இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாமே அது இத்தனை விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சொல்ற முடியுமால. ரிச்சோ யஜோகம் சிசாமானி ததைவ அகர்வணானிக சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் எச்ச அன்னிருப்பி வாங்குவேன் என்கிறால் இத்திருவஷ்டாட்சரமே முமுக்ஷுகளுக்கு தத்துவஹித அனுவந்திகான சர்வ அபேட்சிதங்களுக்கும் பிரகாசகம். இதனுடைய சகல் உச்சாரணம் சர்வ வேத ஜபதுல்யம் அப்படிங்கிற ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் மொத்தத்துக்கும் சாரமாக இது இருக்கிறபடினாலே எல்லா வேதம் படிச்சாலும் கடைசியில தெரிஞ்சுக்க வேண்டியது தத்துவஹிதம் புருஷார்த்தம் தான். அதை இதுதான் அழகா சுருக்கமா சொல்றபடினாலே இதுதான் கட்டாயம் எடுத்துக்கணும். இத ஒரு தடவை சொன்னாலே சர்வ வேத ஜபதுல்யம், இது ஒரு தடவை சொன்னா சர்வ வேதமும் சொன்னதுக்கு சமானம் அப்படிங்கறத நாரதருடைய கல்ப சூத்திரத்துல அழகா சொல்லியிருக்க. சகத அஷ்டாட்சரம் ஜப்த்வா அப்படின்னு சர்வ வேத பாராயண புண்ணியம் லபதே நாராயண காயஜ்யம் அப்படின்னா நாராயணபத்தை சொல்வது ஓம் நமோ நாராயணாயேதி மந்திரோ வாசகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அப்போ ராத்திரதீயானோ ராத்திரி கிருதம் பாபன்னா செய்யதி சாயம தீயானோ திவச கிருதம் பாபன்னா செய்யதி அப்படின்னா காத்தால ஜபம் பண்ணா ராத்திரி பண்ண பாபம் போகும், ராத்திரி ஜபம் பண்ணா காத்தால பண்ண பாபம் போகும். அப்போ சர்வ வேத பாராயண புண்ணியம் லபதே நாராயண சாயுஜ்யமோ வாப்னோதி நாராயண சாயுஜ்யமோ வாப்னோதி ஏவம் வேத இத்தி வருஷது அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. சர்வ வேத பாராயண புண்ணியமும் திருஷ்டாட்சர மந்திரம் ஜபத்தினால கிடைக்குமா, ஒரு தடவை சொன்னாலே கிடைக்குமா உண்டானாலும் மகா விஸ்வாசமுடையம் இத்திருமந்திரம் அணவச்சின்ன பிரபாவமா இருக்கும் அப்படின்னா. இதுக்கு என்ன பிரபாவம் அப்படின்னா திருமந்திரத்துக்கு எந்த அளவு பிரபாவம் அப்படிங்கட்டா திருமந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கறத பார்த்து அப்போ அதுக்கேத்த மாதிரி அதனுடைய பிரபாவம் அப்படின்வா. பொதுவா அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் அப்படிதான் அவர் தீர்மானம் பண்றா. மனுஷாலாம் இவர்கிட்ட போனா இதை கிட்ட அவர்கிட்ட போனா இன்னும் பலன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்றா. ஆனா தேசியம் சொல்ற இங்க அப்படி தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா திருமந்திரத்துக்கு என்ன சொல்றா எஸ்ஏ யாவாம்ச விஸ்வாயம், உனக்கு உனக்கு எந்த அளவு விசுவாசம் இருக்கோ அந்த அளவு பல சித்தி அப்படிங்கிற. அப்ப உனக்கு கொஞ்சம் பலம் கிடைச்சதுன்னா உன்னுடைய விசுவாசம் குறவுன்னு அர்த்தமே தவிர திருமந்திரத்தினுடைய பிரபாவம் குறவு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதே உனக்கே நல்ல விசுவாசம் மகா விசுவாசம் அப்படின்னு இருக்குமானால் அந்த மகாவிஸ்வாசம் உடையவனுக்கு இந்த திருமந்திரம் எத்தனை எத்தனையோ பலன் எல்லாம் கொடுக்கும். மோட்ச பரியந்தமான பலனை எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த திருமந்திரமாக இருக்கிறபடினால அது அந்த பலன்ல ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது உன்னுடைய விசுவாசத்துல ஏற்றத்தாழ்வுனால வருதே தவிர மந்திரத்தினுடைய பிரபாவத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுனால இல்ல. இந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் அபரிச்சின்னம், இதை யாராலும் அளவிட முடியாது. ஏன்னா பூர்ண மகாவிஸ்வாசம் இருக்கவங்க கூட இதனுடைய பலனை பூர்ணமாக அளவிட முடியாது. அந்தபடிக்கு ஒரு அளவிட முடியாத ஒரு பெருமையை உடையது. இன்னாரால் பரிச்சைக்கு ஒண்ணாது என்று விசேஷ யாமையாலே நரநாராயணன் ஆய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் என்கிறபடி இத்திருமந்திரத்துக்கு பிரவர்த்தகனுமாய் பிரதிபாத்தியமாய் இருக்கிற சத சர்வஜனான நாராயணனும் இதன் பிரபாவத்தை பரிச்சேத யோக்கியம் என்று அன்று என்று அறிவத்தனை அப்படின்னார். இதனுடைய பிரபாவம் என்னங்கிறது யாருக்கு தெரியாது அப்படின்னா அப்போ நமக்கு தெரியாது அப்படிங்கறது மாத்திரம் இல்ல. இந்த திருமந்திரத்துக்கு சகல இந்த திருமந்திரத்தை ஜபம் பண்ணி இத சித்தி வாங்கிட்டு இதுல இருந்து பெரிய பெரிய பலனை பெறக்கூடிய மகரிஷிகள் இருக்காள் நாரதாதிகள் அவர்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கறது மாத்திரம் இல்ல. இந்த திருமந்திரத்தை நாரதருக்கு உபதேசம் பண்ணினவன் சர்வாத்மா ஸ்ரீமன் நாராயணன் பத்ரிகாசனத்தில் இருக்கக்கூடியவன் நரநாராயண அவதாரத்திலே நாராயணா இருந்து உபதேசம் பண்ணா. உபதேசம் பண்ணும்போது இந்த திருமந்திரத்துக்கு தேவதை யாரு அப்படின்னா அவனே தான் தேவதை, அவனே தான் உபதேசம் பண்ணுவான். அஸ்ஸீமத் அஷ்டாட்சர மகாமந்திரஸ்ய பத்ரிகாசமவாசி நாராயண ரிஷிஹி அப்படிங்கிற தேவதையானா பரமாத்மா சீமன் நாராயணோ தேவதா அப்படின்னு அவனே தான் ரிஷி, அவனே தான் தேவதை, அவனே உபதேசம் பண்றான், தேவதையாவும் அவனே இருக்கான். அப்படி இருக்கிற நாராயண் இருக்கான்யோ அவனுக்கே வந்து இந்த மந்திர ஆத்மன்ற பிரபாவம் தெரியாதான். என்னது இந்த அளவுதான் அப்படிங்கறது அவனாலையும் பூர்த்தியாக தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை அப்படிங்கிற.
இந்த மந்திரத்துக்கு திருஷ்டாவுமாய் தேவதையுமானவன் பக்கரிலே இத்தை சார்த்தமாக பெற்ற திருமங்கி ஆழ்வார் அந்தனர்மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேல் வாழலாம் என்று அருளி செய்தார். இந்த திருநாமத்தை அவங்க சொல்லும் போது இதெல்லாமும் கூட அடைய பார்க்கற தேசியனுடைய அழகான வார்த்தைகள். அதுக்காக திருமங்கி ஆழ்வார் இந்த மந்திரத்தை பத்தி அழகா ஒன்று சொல்றார். ரொம்ப ஆச்சரியமா சொல்லுச்ச. இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால்த்திய நீர்வின் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வடசொல் ஆகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தனாய் அந்தனர்மா தந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே. மடநெஞ்சமே தன்னுடைய மனசை பார்த்து சொல்ற இந்த எம்பெருமானுடைய மந்திரம் இருக்கோ இல்லையோ, இந்த மந்திரத்தை நீ மறவாமல் அனுபவித்தாலும் நீ வாழலாம் அப்படிங்க. உனக்கு நல்ல வாழ்வு வேணும்னா நீ வந்து மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியல் வாழலாம் அப்படின்னு அழகா சொன்ன சுவாமி தேசியன் சொல்ற. இதை சொன்னவருடைய பெருமையை முதல்ல பார்க்கணும். திருமங்கி ஆழ்வார் சொல்றார், அந்த திருமங்கி ஆழ்வார்க்கு இந்த மந்திர உபதேசத்தை பண்ணவன் பெருமான் தான். பெருமானே வந்து எப்படியானால் இந்த மந்திரத்துக்கு ரிஷியாகவும் மந்திரத்துக்கு தேவதையாகவும் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ நாரதருக்கு உபதேசம் பண்ணாரோ அதே பெருமாள் தான் அங்க வைராளி திவ்ய தேசத்திலே திருவாரி நகரிலே வைராளி மனவாளன் பெருமாள் வந்து அவன் ஒரு வேடம் எடுத்து வந்து அங்கே திருமங்கி ஆழ்வாருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அதனால அங்க அந்த பெருமாள் கிட்டேயே கேட்டவர் இவர். அப்படி கேட்ட திருமங்கி ஆழ்வார் நமக்கு இந்த விஷயத்தை சொல்றார், மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழ்தியல் வாழலாம் மட நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. ஆக இப்படிப்பட்ட ஒரு மகா பிரபாவம், ரிஷிகள்லாம் சொன்ன பிரபாவம், சர்வேஸ்வரன் தானும் சொன்ன பிரபாவம், ஆச்சாரியர்கள் அனுபவித்த பிரபாவம், ஆழ்வார்கள் மொத்தமும் அனுபவித்த பிரபாவம், இப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் திருமந்திரத்துக்கு இருக்கு அப்படிங்கறதுனால சுவாமி தேசிகன் வந்து இந்த பிரபாவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இதனுடைய அர்த்தங்கள் எல்லாமும் இன்னும் விஸ்தாரமாக ஆச்சரியமாக எடுத்து சொல்லியிருக்கேன். கடைசியில சுவாமி தேசிகன் அவருடைய பாசுரம் வந்திருக்கு. எட்டுமா மூர்த்தி என் கண்ணன் எண்டுக்கு எட்டிரை என் பிரகிருதி எட்டுமா வரைகள் என்று என் குணத்தோன் எட்டணம் என் குணமதியோர்க்கு எட்டுமாமலர் என் சித்தி என் பத்தி எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டுமா குணம் எட்டெட்டினங்களை எட்டிரது மேலதுவும் எட்டினமே அப்படிங்கிறார். இதுல எட்டு எட்டு எட்டா நிறைய சொல்றார். திருமந்திரத்தினுடைய பிரபாவம் திருமந்திரம் எல்லாத்துக்கும் தரும் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்ற திருமந்திரத்தை அனுசந்திப்பவர்களுக்கு எட்டுமா மூர்த்தி அப்படின்னா எட்டு மூர்த்தி என்று பெயர் பெற்ற சிவன். அப்புறம் என் கண்ணன் அப்படின்னா எட்டு கண்களோடு இருக்கக்கூடிய பிரம்மா. அப்புறம் என் திக்கு அப்படின்னா எட்டு திக்குகள். எட்டு இறை அப்படின்னா அந்த திக்பாலகர்களாக இருக்கக்கூடிய எட்டு தேவர்கள். என் பிரகிருதி அப்படின்னா அவ்யக்தம் மகத்து அகங்காரம் அப்படின்னு இருக்கக்கூடிய எட்டு தத்துவங்கள். எட்டுமா வரைகள் அப்படின்னா எட்டு குல பர்வதங்கள். என் குலத்தோன் அப்படின்னா இதை மொத்தத்தையும் சிருஷ்டித்த பகவானுடைய எட்டு குணங்கள். பாதவாப்பா விதுரோ விமர்த்தி விசோகோ விதிகத்தா அபிபாசா சத்தியகாமா சத்திய சங்கல்பான எட்டு குணம் சொல்றது. அந்த எட்டு குணத்தையுடைய பகவான். அப்போ எட்டனும் அவனுடைய எட்டு அந்த பகவானுக்கு இந்த அஷ்டாட்சரம். இப்படி எட்டு எட்டா எத்தனை பாடத்தை எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த அஷ்டாட்சரம். இதை யார் நினைக்கிறாளோ அவ என் குணம் அதிகம் அவ புத்தியில எட்டு குணம் இருக்குமா அப்படின்னு. கிரகணம் தாரணம் ஸ்மரணம் பிரதிபாதனம் ஊகா அப்போக அர்த்த விஜயானம் தத்துவ ஜானம் அப்படின்னு இருக்கும். அவர் எட்டு மாமலர் என் சித்தி எட்டு எட்டு புஷ்பங்கள் எட்டு சித்திகள் எட்டு விதமான பக்திகள் எட்டு யோகாங்கள் யோகாங்கங்கள் எட்டு விபூதிகள் எட்டு குணங்கள் எட்டு எட்டெட்டு கலைகள் அதாவது 64 கலைகள் இப்படி எல்லாம் சொல்ற எட்டு எட்டா சொல்ற. அதனால எட்டுக்கும் மேலான சாந்தி ரசம் இவை எல்லாம் எட்டினவே இது மொத்தமும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எட்டுலேயே அழகான ஒரு பாட்டு ஒன்று அழிச்சுல ஆத்மபுராதிகள் நிரம்ப ஒழிகிறது அனுசந்தானத்தில் ஊற்றம் போதாமையாலே. சரி இவளுக்கு எல்லாம் வரும் அப்படின்னா திருவஷ்டாட்சர மந்திரத்தில் இருக்கவனுக்கு ஆத்ம குணங்கள் நிறைய வரும் அப்படின்னா ஆத்ம குணங்கள் வரலையே போடணும் அப்படின்னு கேட்டா அது திருவஷ்டாட்சர பிரபாவத்தினால இல்ல அனுசந்தானத்தில் ஊற்றம் போதாமையாலே. திருவஷ்டாட்சரத்தை அனுசந்தானம் பண்றதுல அதனுடைய அர்த்தத்தையோட கூட அனுசந்தானம் பண்ணி அந்த அர்த்தத்தை அனுபவிச்சு எம்பெருமானுக்கே நான் தாசங்கிறதுல அனுபவிச்சுதான் பண்ணணும். அதெல்லாம் இல்லாம கிடுகிடுன்னு ஓட்டி ஜபம் சொல்லிட்டு 108 சொல்லிட்டு எனக்கு பலன் வரலையே அப்படின்னா என்ன பலன் வரும்? அதாவது லௌகிகமான பலன் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. லௌகிகமான பலன்னா
இதை கேட்டா இந்த பலன் இந்த சொன்னா இந்த பலன் வேணும் அந்த பலன் கிடைச்சுன்னு வரும். ஆனா இப்ப கூட ஆர்த்த குணங்கள் வரணும், அஷ்ட ஐஸ்வரிய சித்திகள் வரணும் அப்படின்னா அது அது அந்த பிரகாரப்படி செஞ்சாதான் வரும். அஷ்ட ஐஸ்வர்யதிகள் வராதொழிகிறது உபேட்சையாலே. சரி ஆச்சாரியால்னா இப்படி வந்து நல்ல சுமந்தரா அத்தனை ஊரிதானே இருக்கா, அவளுக்கே இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்லாம் வரணும் இல்லையோ, ஏன் வரல அப்படின்னு கேட்டா உபேட்சையாலே அவ வேண்டாம்னு சொல்லிட்டா அதனால வரல. அவ வந்து நாராயணாயே அப்படின்னு எம்பெருமானுக்காக அப்படின்னு சொல்ற அப்படின்னால எனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து எனக்கு ஆகாசத்துல பறக்கணும் நீர்மலை நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு எதுவுமே வேண்டாம் தான் சொல்லியிருக்கான். அவன் கடுக சம்சாரம் நிவர்த்தி ஆது ஒழிகிறது இசைவில் குறையாலே. நமோ நாராயணாயே தி மந்திரா சர்வார்த்த சாதகா. நமோ நாராயணாய மந்திரம் சர்வார்த்தத்தை சாதிக்கும், உடனே மோட்சம் இந்த சம்சாரத்தை திடீர் மோட்சம் வரணுமே அது ஏன் வரல அப்படின்னா அது அவ கேட்காத அப்படினாலே வரல, அவ பிரார்த்திக்காத அப்படினாலே வரல. ஏன்னா இங்கே வந்து திருமந்திரத்தை கொஞ்சம் ஜபிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு ஜபிச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு மானவமானாதிகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஆத்மஸ்வரூபம் கை வந்தவர்களுக்கு அவர்களுக்கு அதுக்கப்புறம் மோட்சம் இருந்தா என்ன இங்க என்ன என்ன அவருக்கு எங்க இருந்தாலும் ஒன்னாதான் இருப்பான். எப்படியான மகா ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளோ அந்த மாதிரியாக ஆச்சரியமாக இருப்பார். நாலு வகத்துல சீவ ஆச்சாரியன் ஏழு அவர் ஊரை விட்டு எங்கேயும் வராமல் இந்த மாதிரிதான் ஜப பிரதானராகவும் காலக்ஷேப பிரதானராகவும் எங்கேயுமே வெளியில் வராம இருந்தார். அங்க ஒரு நாள் என்ன பண்ணா ஒருத்தர் பாம்பேல இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் ஆச்சாரியன் பார்த்தா எனக்கு இப்பயே மோட்சம் வேணும்னாரு. நீங்க என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது, எனக்கு சம்சாரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, திரும்பி நான் போக முடியாதான்னு ஆம்னாலே பிடிக்கல எனக்கு, நான் வயசாகி போச்சு இனிமே ஒண்ணும் வேண்டாம் எனக்கு, எனக்கு மோட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா. அப்போ சுவாமி என்ன பண்ண நாள் பார்த்துல சரி ஒண்ணு பண்ணோம் கொஞ்சம் இரு இங்க கூட இருந்துன்றோம் கொஞ்ச நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னா. ஒரு வாரம் அவர் இருக்க சொன்னார், ஒரு வாரம் இருங்க பாக்கலாம் அப்படின்னா. அவரும் சரின்னுட்டார், அவர் ஆத்துக்கு போறதா இல்ல திரும்ப ஆத்துக்கு போறது இல்ல இங்கிருந்து மோட்சத்துக்கு போறது முடிவு பண்ணிட்டார். ஆத்துக்கு போறது இல்ல நாலு பாக்கம் வர வேண்டியது சுவாமியை சேர்த்து உடனே மோட்சத்துக்கு போறது முடிவு பண்ணிட்டார். ஆனால் சரி அப்படியானா இருக்கேன் ஒரு வாரம் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா. அந்த ஒரு வாரத்துல சுவாமியோட கூடவே மொத்தமும் இருந்தார். சுவாமி பின்னாலும் 3 மணிக்கு எழுந்துவார், இவரும் அவரோட கூடவே எழுந்துவார், அவரோட குளத்துக்கு போவார். அந்த அனுஷ்டானங்கள்ல சுவாமி குளத்திலேயே பார்த்துவார் எல்லாத்தையுமே, மொத்த அனுஷ்டானங்களும் குளத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேஷ்டி படபடபடன்னு வேஷ்டியோட கூட திருமணோட கூட அது வரும்போதே சூரியன் வர மாதிரி இருக்கும்னு சொல்லுவான். அந்த அழகா வருவார். இங்க வந்து உபாசனங்கள்லாம் பண்ணிட்டு 7 மணிக்கு காலக்ஷேபம் ஆரம்பிக்கும். அவர் 7 to 10 மணி வரைக்கும் காலக்ஷேபம் சொல்லுவார். அவர் அந்த காலக்ஷேபத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறமாக மெதுவாக கோயில்ல காலக்ஷேபம் நடக்கும். அப்படியே பெருமாள்லாம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்தியானிக ஸ்நானத்துக்கு போயிட்டு மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து திருவாராதனம் பண்ணி அதுக்கப்புறம் ஆகாரம் சுவாமியோட கூடவே சுவாமியோட பிரசாதமே இவருக்கு ஆகாரமா கிடைக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் மறுபடியும் பாடம் ஆரம்பம். திருப்பி மத்தியான பாடங்கள்லாம் இதெல்லாம் பாடங்கள்லாம் காத்தால வேதாந்த காலட்சியமா இருக்கும், மத்தியான பாடங்கள்லாம் இருக்கும். அதனால ராத்திரி கோயிலுக்கு போவார், சரஸ்நாமம் அது எல்லாம் சொல்லுவார், நிறைய பேர் சுவாமியை சேவிக்க வருவா, ஊர்ல இருக்கோம் எல்லாரும் சேவிக்க வருவா, எல்லாரும் சகிச்சு முடிச்சோன்னு ஏதாவது சத்வார்த்தை சத்விஷயங்கள்லாம் ஏதாவது நிறைய பேர் கேட்பா, சந்தேகங்கள்லாம் கேட்பா, இன்னும் என்ன பண்ணலாம் தர்மசாஸ்திர சந்தேகம் மாதிரி ஆத்துல என்ன பண்ணலாம் அதெல்லாம் கேட்பா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இப்படி சாயங்காலம் ஆச்சுன்னா அப்புறம் ராத்திரி சுவாமி சயந்தத்துக்குள்ள இப்படியே ஒரு வாரம் இருந்தார். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு சுவாமி வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா. அப்ப அவர் சொல்ற இப்பதான் புரிஞ்சுது இப்படியே சுவாமியோட கூடவே இருந்துட்டா மோட்சமே எதுக்கு அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா ஆனந்தம் இந்த காலட்சேபம் கேட்கற மாதிரி ஒரு ஆனந்தம், இங்க இந்த அனுஷ்டானத்தை பாக்குற மாதிரி ஒரு ஆனந்தம் அப்படிங்கறது கிடையாது. இப்பதான் புரியுது மகான்கள்லாம் ஏன் மோட்சம் வேண்டாம்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது மோட்சம் இருக்கு அதனால ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னா. அப்ப சுவாமி சொன்னார், இந்த தெளிவு வச்சுக்கும் குடும்பத்துல 1000 நடக்கும், எது வேணா கவலைப்படையும் பெருமாள் இருக்கார், இந்த தெளிவு வச்சுக்கும் குடும்பத்துக்கு போய் நீங்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அவரும் மான அவமானங்கள்லாம் இங்க கிடையாது, இதோ எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கும் வரும்போது சம்சாரம்னா அதெல்லாம் வரத்தான் வரும், சரீரத்துல நிறைய உபாதி எல்லாம் வரும், ஒரு சுத்தி இருக்கிறவாள்னால நிறைய கஷ்டங்கள்லாம் வரத்தான் வரும், அது வந்து தவிர்க்க முடியாது, நாம அதனால பாதிக்கப்படுறோமா இல்லையாங்கிறது பிரச்சனை. திருவனந்தரத்துல சித்தி இருக்கும்போது நமக்கு அதனால ஒரு பாதிப்பு இருக்க, அப்புறம் மோட்சம் வரப்போது வருது, அது எப்ப வருதோ வரட்டும், அதனால அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறத சுவாமி அழகாக அன்னைக்கு அவருக்கு உணர்த்தின. இது ஒரு ஆச்சரியமான வைபவம், இது அழகா நடந்தது. அந்த மாதிரியாக ஆச்சாரியர்கள் தான் திருவந்தரத்துல சித்தி இருந்தா கூட லௌகிக்க சித்தியே வேண்டாம்,
மோட்ச சித்தி அது வரப்போது வரட்டும், அது அது சித்தம், அது கட்டாயம் நடக்கும், நடக்க போது அது வரப்போது வரட்டும். இங்க இருக்கும்போது என்ன குறை, இங்க இந்த மோட்சத்தை காட்டிலும் ரெண்டு மடங்கு சந்தோஷத்தை இங்க வரக்கிறதுக்கு வளர்க்க முடியும். இங்க லோகக்ஷேமத்துக்காக நிறைய பேருக்கு கால்சேவங்கள்லாம் சொல்லிட்டு இங்க ஆனந்தமா இருந்து திருமணக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கிறத பிடிச்சிருப்பான். இப்படியாக சுவாமி தேசியன் ஆச்சரியமாக திருமந்திர அதிகாரம் சாய்ச்சார். அடுத்த திருநாமத்திலிருந்து துவயம் துவயம் விஷயம் ஆரம்பம். 960வது திருநாமம் அடுத்த காலக்ஷேபத்துல ஜெய பிரபா விஜ்ஞாதா அப்படின்னு ஆரம்பிக்கும். கவிதா கீர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.